அதான் நான் சொல்லிட்டேன் நானு. அதாவது நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஜெயலலிதா மேடமும் சசிகலா மேடம் தான். நம்ம இல்லை, இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாருமே தயங்கிக்கிட்டே இருக்கோம். உள்ளதை சொல்லணும், மக்களுக்கும் அரசியல்வாதினா யார் அவங்களோட இன்னொரு பக்கம் தெரியும் நினச்சோம். உள்ளதை உள்ளபடி எடுத்திருக்கேன். வரட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அது நீங்கள் கொடுக்குற ஆதரவு, மக்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் அது நிச்சயமாக அதுக்கான பெரிய வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறோம். அது கிடச்சா இன்னொரு பக்கம் நாச்சியாரில் சூரிய தடவாக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த பக்கம் நீங்கள் நிச்சயமாக காணப்பாங்க. இல்லை, ஒரு மாநில அரசியலை வந்து நம்ம முழுமையாக காமிக்கணும் போது, ஒரு மாவட்ட அரசியலுக்குள்ளே சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஒரு சேர்மனோ அந்த அந்த கவுன்சிலரை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஒரு மாவட்ட அரசியல் சொல்லணும்னு இது வரைக்கும் நான் சொல்லாத ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கடை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ சுந்தரபாணியில் வந்து தேனி பேக்ட்ராப்பில் பண்ணேன், இதுக்கு அதில் வந்து கோயம்புத்தூர் பேக்ட்ராப்பில் பண்ணேன். இல்லை அப்படி இல்லை, எல்லா மொத்த அரசியல்வாதியும் அங்கங்கே வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞாபகம் வரும். நான் தான் நான் அன்றைக்கி ட்ரெயின் லான்ச்சே சொன்னேன், மொத்த 30 அரசியலை எனக்கு நான் உள்வாங்கினதை உங்கள் முன்னாடி நான் கொண்டாந்து வச்சுருக்கேன். அது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அரசியல் தலைவரோ ஒரு அரசியல்வாதியோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன். உங்களுக்கு அப்படி ஞாபகம் வந்திருக்கேன்னா அப்படியா? இல்லைண்ணே, நீங்கள் ஒவ்வொருத்தரை கேட்டு நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் அண்ணே, இல்லை அப்படி எடுக்கலண்ணே. அதாவது நிறைய வயதான சில பெருந்தலைவர் எல்லாருமே சக்கர நாற்காலியில் தான் இருக்காங்க. நான் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு ஏஜை காமிக்கணும். அவர் வந்து ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு சீனியர், பதவியில் இப்போ இல்லாத ஒருத்தர் காமிக்கணும் போது எல்லாரும் நடந்துக்கிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் தெரிஞ்சேன். நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஜெயலலிதா மேடமும் சசிகலா மேடம் தான். நம்ம ஏன்னா தமிழ்நாட்டு பொலிட்டிஷியனாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபெமிலியராக நம்ம பத்திரிகையில் தொடர்ந்து அவங்களை பற்றி செய்திகளும் இதுகளும் படிக்கிறதுனால அப்படி ஞாபகப்படுத்தலாம். அவங்களும் சில சில உதாரணங்களுக்கு இருக்காங்க. நிறைய நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா எத்தனையோ பெண்கள் சேர்மனாக இருக்காங்க. என்னோடய ரிலேட்டிவ்லேயே சேர்மன் இருக்காங்க, எனக்கு பெரியமா உள்ளவங்கலாம். நான் அவங்கள்ட்ட நிறைய ஒரு அரசியல் எப்படி பண்ணுவாங்க, அவங்க பதவிக்கு ஒவ்வொருத்தரும் அந்த போஸ்டிங்காக என்னென்ன அரசியல் நடக்கும்னு நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். ஸோ அப்படி நிறைய ரெஃபர் எடுத்திருக்கோம். அரசியல்வாதிகளுடைய ரிசம்பிள் இருக்கு, நிறைய அரசியல்வாதிகளுடைய சூழல்கள் இது இருக்கு. பதவிக்கு வரும்போது யாரும் எதை நான் சொல்லியிருக்கேன், அத எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து சேர்ந்ததுனால அப்படி வளர்ந்தாங்க. முதல்ல முதல் 5 பாகத்துல வந்து பார்க்கல எபிசோட்ல வந்து அப்படி ஒரு உறவே இருந்திருக்காரு இந்த கதையில. ஆமா, இல்லை மொத்த அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு சூழல் நான் எடுத்திருக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் நம்ம ட்ரெயிலர் நான் சொல்றேன், நிறைய வார்த்தைகள் நிறைய பேர் சொன்ன ஒரு டைலாக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சமாளிக்கிறதுக்காக சொல்றது கிடையாது. நாங்கள் இது விஷயமா நிறைய ஆர்டிஸ்டோட போட்டோ கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்கு நாங்கள் வந்து சென்சார் போகும்போது அதுக்கான ரெஃபர் கடிதம் இருக்கணும், அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் யார் போட்டோவும் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்படி நாங்கள் இன்னும் ஒரு 4-5 பேரை நாங்கள் முயற்சித்தோம். இப்போ அசோகன் சாருடைய பையன் அவர் வந்து திரைத்துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக அவருடைய அனுமதி கிடச்சிச்சு. ஸோ அவருடைய ஒரு லெட்டரு சைன் எல்லாமே வாங்கினோம். அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் சாருடைய சன் கண் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு. அப்படித்தான் இதுக்குள்ள கொண்டு வந்தோம். இந்த திட்டமிடல எதுவும் அதில் இல்லை. சரி.
ஆமா நிறைய மாவட்ட அரசியல தான் நான் அது பதிவு பண்ணிருக்கேன். ஒரு மாவட்டத்தினுடைய கதையாக நான் தலைவி எடுத்திருக்கேன். குறிப்பிட்ட யாரையும் இதுல நான் ஃபாலோ பண்ணல. காட்சிகளுக்கு அந்த திரைக்கதைக்கு காலையிலே அப்படியே கேட்டா நிச்சயமா நான் இல்ல நீங்க அப்படி உருவப்படுத்த வேறானே எனக்கு நீங்க வந்து நான் நீங்க இருக்க தைரியத்துலதான் ஒரு ஒரு தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து முன்னோடி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களே வந்து எனக்கு எதிராக ஒன்று சொல்லி சொல்லிட்டு போயிருக்கேன்னா அப்படி அந்த நோக்கம் கிடையாது. இல்லை இல்லைண்ணே அப்படி இல்லை. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமதாஸ் ஐயா கூட சில நேரங்களில் சேர்ல தான் உட்காந்துருப்பாரு, சில நேரங்கள் எழுந்திருப்பாங்க, அப்படிலாம் நிறைய இருக்காங்கண்ணே. அது குறிப்பிட்டு நீங்கள் அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு அரசியலுடைய ஒரு பக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் எடுத்திருக்கேன். இல்ல இல்ல நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க இல்லையா, அப்படி நினைச்சு நம்ம இல்ல இல்லண்ணே அதுதானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறைய இருக்காங்க அப்படி அந்த வயதான ஒரு ஸ்டேஜுக்கு வர அரசியல்வாதி எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க இல்லையா, அப்படித்தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். அது நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது தவறா போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் ஒரு வழக்கம் கொடுக்குறேன். பொது ஒரு பெரிய அரசியல் குடும்பத்துல வந்து கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா. அப்புறம் படம் நல்லா இருக்குது, ஹைப்பா போகுது. அதே டயலாக் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சொன்னது இந்த பொண்ணு இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான் விளாத்தி கொள்ளணும், அப்பா வச்சே ரூட் சொல்லுது, அதை நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு. இல்ல 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 அவங்க அவங்க ஊரு அவ அந்த அந்த பொண்ணோட ஊர் அவருக்கு தெரியாது. ஆமா அதனால அந்த பொண்ணு சொல்றாங்க பஸ் ஓனருக்காக எல்லாம் கூட்டு சொல்லிட முடியாது. ஓகே நன்றி வணக்கம்.